எங்கேருந்து வர என்னான்னு சொல்லுமா? பெங்களூர்லேருந்து வரேங்க சார். ஆ சந்தோஷம், சொல்லுமா. என் பேர் மீரா. நான் உங்களுக்கு நிறைய பார்த்துருக்கேன். ஜோராக பேசு. பெங்களூர்லேருந்து வரேங்க சார். சரி. என் பேர் மீரா சார். நான் ரொம்ப நாள் உங்களுக்கு வீடியோ பார்த்துருக்கேன், எல்லா கேள்விக்கு பதில் கிடச்சிருக்கேன். சரி. இருந்தாலும் சில கேள்வி உங்களுக்கு திரும்பவும் உங்ககிட்ட கேட்கணும்னு அபிப்பிராயம். கேட்கலாங்களா சார்? கேட்கலாங்களா? கேட்கலாமா? இப்போ கடவுள் கடவுள்னு எல்லா சித்தரும் சொல்கிறாங்க. சரி. கடவுளை அடையணும்னு சொல்கிறாங்க. சரி. ஆனாலும் அந்த கடவுள் ஏன் இவ்வளோ துன்பங்களை கொடுத்து அதுலேயே ஓன்ற வச்சு அதையும் ஆட்டி படைச்சு இதனால் அவருக்கு என்ன லாபம்? அவருக்கு ஒன்றும் லாபம் இல்லை. ஏன் உலகத்தை படைக்க வேடிக்கை பார்க்குற ஒன்றும் அவர் ஆட்டி படிக்கவே இல்லையா? அவர் படைக்கல. மனிதனை வந்து எந்த கடவுளும் எந்த துன்பமும் கடவுள் கொடுக்க மாட்டோம். ஆனால் மனித துன்பப்படுறதும் மன வேதனைப்படுறதும் நோய்வாய்ப்படுறதும் எல்லாமே மனிதனே தேடிக்கணும். பண்ணி இந்த வினை எதனால் வந்ததுன்னா ஆசையால் வந்தது. ஆசைன்னு ஒன்று இல்லைன்னா வினைன்னே ஒன்று இல்லை. இந்த ஆசையை உருவாக்கும் போது நம்ம பல செயல்களில் ஈடுபடணும். இந்த செயல்கள் தான் நமக்கு துன்பமாக வருதே தவிர கடவுள் மனிதனுக்கு எந்த துன்பத்தையும் கொடுக்குறதில்லை. கடவுள் மனிதனுக்கு எல்லா நன்மையும் செய்கிறோம். இப்போ ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். பூமியை படைச்சிட்டான், ஆகாயத்தை படைச்சிட்டான், கிரகங்களையும் படைச்சிட்டான், கடலையும் படைச்சிட்டான். இந்த கடல் எதுக்காக இருக்குதுன்னா கடலுன்னு ஒன்று இல்லைன்னா காற்றுன்னே ஒன்று கிடையாது. கடல் இல்லாத இடத்துல காற்று வராது. அப்போ கடல் வேணும் காற்றுக்கு. காற்று இருந்தால் தான் நம்ம சுவாசிக்க முடியும். ஆனால் இந்த கடல் வந்து இறைவன் மனிதன் வாழ்வுக்காக எல்லாம் படைச்சிருக்கிறோம் இல்லையா? ஆனால் மனிதன் என்ன பண்ணுறான், அந்த கடல்லையே போய் அணுகுண்டை போட்டு டெஸ்ட் பண்ணுறான். இதை கடவுளாக போட சொன்னான். மனிதனுடைய ஆணவம் நான் விஞ்ஞானம் அப்படின்ட்டு கடலில் போய் டெஸ்ட் பண்ணுறான். அந்த கடலில் அந்த அணுகுண்டு இறங்கின உடனே பூமிக்குள்ளே போன உடனே அது வெடிக்கும்போது அங்கேருந்து அந்த தரை ஓப்பன் ஆகும் போது அங்கே இருக்கிற காற்று வெளியேறும். அந்த காற்று வெளியேறும்போது கடலில் இருக்கிற தண்ணி கரையேறுது. கரையேறும்போது சுனாமின்னு எல்லாரையும் அடிச்சும் போது இது கடவுளுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் சொல்லுது? கடவுளே நம்ம உள்ளதான் இருக்கிறாங்கன்னு சொல்றீங்க. கடவுள் நமக்குள்ள இருக்கிறாரு, இருக்கிறாரு இருக்கிறாருன்னு சொன்னா போதாது. எப்படி இருக்கிறாருன்னு நம்ம தேடி எடுக்கணும். அப்போ தேடி எடுத்த பிறகு அவனுக்கு இன்பமும் இல்லை துன்பமும் இல்லை. என்ன கடவுள் கஷ்டப்படுறான்ற வார்த்தைக்கே வேலை இல்லை. ஆனால் நம்ம கடவுளை தேடாமல் நான் கடவுளை கும்பிட்டேன் கும்பிட்டேன்னு கோயில் கோயிலாக போய் கும்பிடும்போது நமக்கு இருக்கிற துன்பங்கள் ஏன்னா எந்த கோயிலில் இருக்கிறவரும் தீக்க மாட்டார். காது கிடையாது அவருக்கு, நீ சொன்னதெல்லாம் கேட்க போகிறதில்லை. கண்ணு கிடையாது, நீ சொன்னதெல்லாம் பார்க்க போகிறதில்லை. ஆனால் உன்னையே தான் அங்கே உருவமாக வச்சுக்கிறது, அதை உணராதையே நீ சுற்றின்னு இருக்கிற. அதனால தான் சிவவாக்கியர் ரொம்ப அருமையான கேள்வியை கேட்டார். ஏன்னா இவ்வளோ அறிவாளின்னு சொல்லிக்கிறேடா அது உங்கள்கிட்ட பேச மாட்டான்னு. எப்போ அது பேசிக்கிட்டாடான்னு. கடவுள் இருக்கிற இடத்த விட்டுட்டு ஆட்டை தோல் மேலே போட்டுக்கணும் ஆடு காணுன்ற மாதிரி கடவுளை உனக்குள்ளே வச்சுன்னு கண்ட கோயிலில் போய் கும்பிட்டுன்னு கிடையாது. எப்படா நியாயம்? அது பேச மாட்டா. முன முனன்னு அதுக்கிட்ட போய் மந்திரம் சொன்னி அது எதுனா கேட்டு தாடா அதுக்குன்னார். அதனால் சொன்னார், நட்டக்கல்லை சுற்றியே நாலு புஷ்பம் சாத்தியே சுற்றி வந்து முணுமுணுக்கும் மந்திரம் ஏதடா அப்படின்னு ஒன்று இல்லைடா. நட்டக்கல்லும் பேசுமோ நாதன் உள்ளு. கடவுள் உனக்குள்ளே வச்சுக்கணும், அதுக்கிட்ட போய் பேசிங்கிறியடா. உனக்குள்ளே இருக்கிற கடவுள்கிட்ட பேச வழி தெரிஞ்சு பேச கற்றுக்கோ. இன்பம் இல்லை துன்பம் இல்லை, அமைதியோடு வாழ்வு சுக வாழ்வு வாழ்வடானார். ஆனால் நம்ம மனுஷன் அதை எடுத்துக்கிறது இல்லையா? எனக்கு எங்கள் என் பேரன் ஒரு அம்மா வந்தாங்க. அந்த அம்மா கிட்ட நான் சொன்னேன், எனக்கு எங்கள் தங்கச்சி மேலே எங்கள் தம்பி மேலே யார் எனக்கு கடவுளை பார்க்கணும். சரிம்மா, ரொம்ப நல்ல விஷயம், சந்தோஷமான விஷயம், இது உன் கணவரை கூட விட்டுட்டுனா. ஐயோ, அவர் எப்படிங்க விடுறது, எனக்கு துணை இல்லையாங்க. அப்போது மனுஷனுடைய ஆசை யாரையாவது பிடிச்சிக்கணும் தெரியணும், கடவுளை பிடிச்சிக்கன்னு தெரியணும் இல்லை. கடவுளை பிடிச்சிக்கணுன்றவனுக்கு துன்பம் இல்லை. ஆனால் மனிதன் என்ன பண்ணுறான், அவனுக்கு ஒரு கூட்டு கும்பல் ஓணும். அவனுக்கு இருந்தால் தான் இவன் சுதந்திரமாவான். ஒரு மாடு தனியாக மேஞ்சும் கிடக்கும், ஒரு ஆடு தனியாக எங்கன்னா படுத்தும் கிடக்கும், ஒரு நாய் எங்கன்னா தூங்கும். ஆனால் மனிதனால் தூங்க முடியுமா? அவன் பேரனாவது கூட படுக்கலைன்னா இவனுக்கு தூக்கமே வராது. ஆனால் காரணம் என்னன்னா இவன் கற்பனை வாழ்க்கை வாழும்போது அது மாதிரி ஆகுது. இப்போ ஒரு ஆடு செத்து போனால் என்னன்னு சொல்கிறோம், ஆடு செத்து போச்சுன்றோம். மாடு செத்து போனால் என்ன சொல்கிறோம், மாடு செத்து போச்சு. மனுஷன் செத்து போனால் என்னன்னு சொல்கிறோம், ஐயா மனுஷன் செத்து போட்டான்னு சொல்ல வேண்டியதானம்மா, போனோன்னு மாறிச்சிட்டியம்மா. அப்படிதான் மாற்றிட்டாங்க. ஆ, இப்போ எனக்கு மனுஷன் மனுஷன் நான் சொல்லியிருக்கிறேன் என் பேர். ஆனால் ஒரு செகண்டில் புலி செத்து போனால் புலி, ஆடு செத்து போனால் ஆடு, பூனை செத்து போனால் பூனை. ஆனால் என் பேர், எனக்கு வச்ச பேர் ஒரு செகண்ட் என் உடலை விட்டு உயிர் பிரிஞ்ச உடனே என் பேர் போயிடுச்சு. அதை அந்தோனி ஜோசப் செத்து போயிட்டாருங்க அப்படின்னு சொல்கிறது இல்லையா?
ரஹீம் செத்துட்டாருங்க. ரஹீம் உடம்பு தாங்க போகுது, அந்தோனி உடம்பு தாங்க போகுது, ஆந்திராஜ் உடம்பு தாங்க போகுதுன்னு சொல்லலை, குணம் போடுமோன்றோம். அப்போது இதுக்கு என்ன காரணம்? மனுஷனுடைய ஆசை. இந்த ஆசையால் துன்பத்தை நம்ம வர வச்சுக்கிறோம். துன்பம் உலகத்தில் இல்லை, இன்பமும் துன்பமும் நம்ம மனசுக்குள்ளே தான் இருக்குது. நம்ம எதை நோக்கி பயணம் பண்ணுறோமோ அதுக்கேற்ற பலன் நமக்கு கிடைக்கிது. அப்போது நம்ம இறைவனை நோக்கி பயணம் பண்ணும்போது இன்பமும் இல்லை, துன்பமும் இல்லை, அமைதி கிடைக்கிது. குடும்பத்தை நோக்கி, உலகத்தை நோக்கி பயணம் பண்ணும்போது இன்பமும் கிடைக்கிது, துன்பமும் கிடைக்கிதுமா? கடவுளுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லைம்மா. சொல்லுங்கள். விதி தான் காரணம், எல்லாத்துக்கும் விதி தான் காரணம். இப்போ ஒரு விஷயம் சொல்கிறேன். எலெக்ஷனுக்கு முன்னாடி எல்லா ஜோசியர்களும் ஸ்டாலின்னு முதலமைச்சர் ஆகவே முடியாது, அவருக்கு அந்த ராசியே கிடையாது அப்படின்னாங்க. ஆனால் முதலமைச்சர் வந்து அவருடைய விதி எங்க? இப்போ எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆனார்னா அவர் 1958 திமுகவில் இருந்தார், அப்புறமா திமுகவிலிருந்து பிரிஞ்சார். அவருக்கு ஒரு குரூப்பு உண்டாச்சு, அதனால் அவருக்கு செல்வாக்கு இருந்தது, அதனால் அவர் முதலமைச்சர் ஆனார். எங்கேயோ இருந்த ஜெயலலிதா எப்படி? சினிமாவில் அதிக படம் எம்ஜிஆர் கூட நடிச்சது சரோஜாதேவி. சரோஜாதேவி எலெக்ஷன் என்ன, ஒரு ஓட்டு கூட போட மாட்டாங்க. ஆனால் ஜெயலலிதா எலெக்ஷன் என்ன, லட்சக்கணக்கான ஓட்டு போகுது. காரணம் என்ன? விதி. இது உன்னை எந்த இடத்துல எந்த நேரத்தில் எடுத்து போய் நிறுத்தணும்னு நிறுத்துதோ அதுதான் வாழ்க்கை. எம்ஜிஆர்னுடைய சம்சாரம் ஜானகி முதலமைச்சராக, ரெண்டாவது எலெக்ஷனு பொறா சின்னத்தில் நாங்கள் ஓட்டு போட்டு முதலமைச்சர் ஆக்கிறதுனா எம்ஜிஆர்னுடைய சம்சாரமாச்சு. ஆனால் யாரோ ஒரு பொம்பளை ஜெயிச்சு வருது. காரணம் என்ன? விதி. அதனுடைய கையெழுத்து மினிட் புக்கில் ஓணும். எத்தனையோ பேர் எவ்வளவோ முயற்சி பண்ணுறான், நான் மற்றவனை மாதிரி இருக்கணும்னு ஆகவே முடியலையே. உனக்கு எது விதிச்சுக்கிறதோ, விதி எது முடிவு பண்ணிக்கிறதோ அதுதான் வாழ்க்கை. அதை விட்டு ஒரு இமி கூட தாண்ட முடியாது. உன் ஆசைகள் ஒன்றா தாண்டலாம், ஆனால் உன் வாழ்க்கை தாண்டாது. இதுதான்மா இன்பத்துக்கும் துன்பத்துக்கும் காரணம். ஆசையை நம்ம மனசுக்குள்ளே அடக்கிட்டோம்னா நமக்கு இன்பம் இல்லை. ஆசையை நம்ம மனசுக்குள்ளே அடக்காமல் வெளியே உலாவ விடும்போது துன்பங்கள் நம்மளை வந்து சாரும். இதுதான் பேஸ். இப்போ ஆதி காலத்தில் வந்து எல்லா பெண்களும் ரொம்ப பக்தியில் தெளிச்சு இருந்தாங்க. அவங்க சொன்னதும் நடந்தது. மழை பெய்யினா பெஞ்சுது. இப்போ தண்ணி ஒருத்தர் எடுக்கிறாங்க கிணத்துக்குள்ளே இருந்தாலும் அது அரை கையில அரை கிணத்துல நிற்கிது. அந்த சக்தி இப்போ பெண்களுக்கு ஏன் இல்லை? இல்லை, ஏன்னா பெண்களாகவே இல்லை. பெண்கள் வந்து நல்லவங்க இருக்கிறாங்களே. நல்லவங்க கெட்டவங்கன்றதுக்கே பேச்சு இல்லைம்மா. யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு யாரால சொல்ல முடியும்? அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க நல்லவங்க, அது முக்கியம் கிடையாது. அன்னைக்கு இருந்த இன்றைக்கி மாதிரி கோர்ட்டில் விவாகரத்து கேஸு மற்ற உலகத்தில் இருக்கிற கேஸை விட விவாகரத்து கோஸ் தான் நடக்குது. கோர்ட்டில் அதிக கேஸ் இருக்குது, விவாகரத்து கேஸ் தான் இருக்குது. ஆனால் அன்னைக்கு இருந்த பெண்கள் அடித்தாலும் குத்தினாலும் வெட்டினாலும் கணவனை விட்டு பிரிஞ்சானா? பிரியவே இல்லை. கடைசி வரைக்கும் வாழ்ந்த அவங்ககிட்டவே 4 பிள்ளைங்களை பெற்று அதை பெருசாக அவன் நிம்மதியாக வாழ்ந்தான், சந்தோஷத்தில் வாழ்ந்தான். ஆனால் இன்றைக்கி இருக்கிற பெண்கள் அப்படி முடியுமா? அன்றைக்கி இருக்கிற பெண்கள் 10 குழந்தைங்களை பெற்றா ஒரு எங்கள் அம்மாவுக்கு 9 பசங்க, எங்கள் ஆயாவுக்கு 11 பசங்க. ஆனால் அவ்வளோ பேரையும் காப்பாற்ற முடிஞ்சது. இப்போ ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே இப்போ கல்யாணம் ஆனவன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்மளுக்கு குழந்தை வேணாங்க, நம்ம டாக்டர்கிட்ட போய் சொல்லிடலாம் அப்படின்ட்டு டாக்டர்கிட்ட சொல்லிவிட்டு திருப்பி குழந்தை வாணும் ஓனும் போது இவங்களுக்கு பிறக்க மாட்டேங்குது. லட்சக்கணக்கில் அன்றைக்கி இந்த பொம்பளைங்க செய்கிறாங்க. கணவனை பார்க்கறதுக்கு கல்யாணத்துக்கு முன்னே எந்த பொண்ணும் கல்யாண புருஷனை பார்க்காது. கல்யாணம் ஆனால் வீட்டில் பார்க்கறது கஷ்டம், என்ன மாமனார் இருக்கிறார் மாமியார் இருக்கிறாருன்னு. ஆனால் இன்றைக்கி இருக்கிற மருமகளுங்கன்னா போய் புக்காரியா ஓரமாக வயசாகி போச்சு உனக்கு, எங்களுக்கு தெரியும் குடும்பத்தை பார்க்கன்ற மருமகள் மாமனார் இல்லையா? ஒரு பொண்டாட்டி கிட்ட பேசுறதுக்கு புருஷனுங்க பயந்தாங்க. அப்பா அம்மா இருக்கிறாங்க, அவங்க எதிர பேச முடியாது. இன்றைக்கி பேசுவேண்ணா? யோ, நானும் என் பொண்டாட்டி பேசுகிறேன், உனக்கு என்ன எங்கள் வேலை, வெளியே போயான்றான். காலங்கள் மாறும்போது, மனிதனுடைய செயல்கள் மாறும்போது எல்லா துன்பத்துக்கும் அடிப்படையாக நம்மளே தான். நம்ம கடவுளுக்கு இங்கே வேலையே இல்லை. இதெல்லாம் பேஸ். இப்போ நீங்கள் ஆயா ஒரு 10 ரூபாய் கையில் வச்சுக்கிட்டு உங்கள் பேத்தி வரும்போதெல்லாம் ஒரு 10 ரூபாய் கொடுத்தீங்கன்னா அது யாருமா? அது எங்கள் ஆயா எங்கள் பாட்டின்னு சொல்லுவோம். உங்கள் கையில் 10 ரூபாய் இல்லாமல் நீ சும்மா கோயின் அது யாருமா? அது ஏதோ ஒரு கேள்வி நாய் உட்காந்து கிடக்குதுன்ட்டு போகும். அப்போது மனிதனுடைய பாசம் எதில் வாழ்ந்தால்? காசில் வாழ்ந்து அன்றைக்கி பாசத்தில் வாழ்ந்தது, அன்றைக்கி கூட்டு குடும்பத்தில் இருந்தது. அதனால் எல்லா சக்திகளும் பெண்களுக்கு இருந்தது. ஒன்றில் நலாயினே தன்னுடைய புருஷனை கூடையில் வச்சு தூக்கின்னு போகிறா, விபச்சாரி ஊட்டும். தன்னுடைய புருஷனுக்கு குஷ்டரோகம், ஆனால் அவன் விபச்சாரி வீட்டுக்கு போய் ஆகணுன்றான் பொண்டாட்டிக்கிட்ட.
கொண்டாட்டி கூடியில் வச்சு தூக்கின்னு போகிறான். தூக்கின்னு போகும்போது போகிற வழியில் ஒரு இரவானத்தில் அந்த கூடை பட்டுச்சு. ஊட்டு உள்ளே இருக்கிற ஒரு பொம்பளை சொல்கிறான், யாரோ ஒருத்த இரவானெல்லாம் உராச்சின்னு போகிறா, போது வடித்துக்குள்ளே அவள் தாலி அறணும் அப்படின்ட்டு. நல்லா இன்னி சொல்கிறா, பொழுதே வெடியக்கூடாது, என் தாலி அறக்கூடாது, சூரிய உதயமே இல்லை. இன்றைக்கி இருக்கிற பொம்பளை என்ன இருக்குமா? அன்றைக்கும் பொம்பளை தான், இன்றைக்கும் பொம்பளை தான். காரணம் என்ன? சத்தியத்தோடு வாழ்ந்தாங்க அவங்க, அதனால் சொன்ன வார்த்தையெல்லாம் நடந்தது. ஒன்றே இல்லை, ஒரு 1000 கிறிஸ்டின்னு பீச்சில் உட்காந்துக்கின்னு அவங்க முறைப்படி பூஜை பண்ணாங்க, மழை வரணும் அப்படின்ட்டு. முஸ்லீம் ஒரு 1000 பேர் உட்காந்திங்கன்னா அவங்க முறைப்படி பூஜை பண்ணாங்க, மழை வரணும்ன்ட்டு. இந்த இந்துக்கள்லாம் சேர்ந்துக்கின்னு அந்த இவர் என்னது பங்காரடிகளெல்லாம் ஒரு கூட்டம் சேர்ந்து பூஜைகள்லாம் பண்ணி மழை வரணும். யார் பண்ணி மழை வந்ததா? வரல. ஏன்னா இவங்க பண்ணதெல்லாம் தான் மதத்துக்காகவும் தனக்காகவும் பண்ணாங்க. ஆனால் அவ்வை ஒரே ஒரு பொம்பளை போய், என்ன பூமியெல்லாம் இப்படி வெடித்து போய்க்குது, சோறு இல்லாத ஜனங்கள்லாம் இப்படி சாகுத, இந்த ஊரே கெட்டவனாக இருக்கட்டும், ஒரு நல்லவன் இருக்க மாட்டான், அந்த ஒரு நல்லவனுக்காக பெய்யணும் ஒன்று வெள்ளம் கொட்டி போச்சு. காரணம் அவை தனக்காக சொல்லலை, உலகத்துக்காக சொல்லிச்சு. ஆனால் இனி இருக்கிற மனுஷன்லாம் தனக்காக சொல்லிங்கிறான், அதனால் செயல் நடக்கலை. இதுதான்மா வித்தியாசம். தனக்காக இல்லைனாலும் ஊருக்காக சொல்கிறவங்களுக்கு, ஊருக்காக நீ யாருமா சொல்கிறதுக்கு, அப்படியே சொல்லி வேண்டிக்கினாலும் கூட நடக்காது. ஏன்னா நீ சொல்கிற சக்தி உனக்கு இருக்கணும், முதல்ல உனக்கே இல்லாத போது அந்த எப்படி அந்த சொல்லு பலிக்கும்? கிரியை சரியே சொல்கிறீங்க, கிரியை சரியே வாயில் சொல்லிக்கிறோம், ஆனால் நடைமுறையில் இருந்தமா? நடைமுறையில் சில பேர் இருந்தாலும் இருந்தால் கூட நடக்காதுமா? எந்த பேரும் இப்போ இருக்க முடியாது. காரணம் ஏன்னா ஆசை உலகம் இது. இந்த ஆசை உலகத்தில் இருக்கிற மாதிரி இருப்பாங்க, இருக்க மாட்டாங்க. அன்னைக்கு உண்மைக்கே இருந்தாங்க. ஒன்றே இல்லை, அன்றைக்கி இருந்த பொம்பளைங்கள்லாம் ஒரு 4 குழந்தை பெற்றுட்டாங்கன்னா, ஒரு 40 வயசு ஆகி போச்சுன்னா ஜாக்கெட் போட மாட்டாங்க. இன்றைக்கி போகிற பொம்பளைங்கள்லாம் 80 வயசு ஆனால் லிப்டிக் பூசின்னு வருது. காலங்கள் நாகரிகங்கள் மாற மாற மனிதனுடைய சக்தி இழக்கிறான். இப்போ மியூசியத்தில் எக்மோரில் போனீங்கன்னா மியூசியம் இருக்குது. மியூசியத்தில் அன்றைக்கி சண்டை போட்ட கேடயம், சண்டை போட்ட கத்தி இருக்குது, ரெண்டே எடுத்துக்கணும் சண்டை போட்டிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கி ஒன்றே தூக்கத்துக்கு மனுஷன் உடம்புல சக்தி இல்லை. ஏன்? மனிதனுடைய உயரமும் குறைஞ்சான், மனிதனுடைய பலமும் குறைஞ்சது, மனிதனுடைய வாக்கு இதுவும் சக்தியும் போச்சு. அதனால் இதெல்லாம் நடக்காது இனிமேல் காலத்தில். நான் சொல்கிறது என்னன்னா, உலகம் எப்படியாவது இருக்கட்டும், அது அர்த்தத்தை காப்பாற்றிக்கும். நீ உன்னை காப்பாற்றிக்கோ, நீ கடவுளை தேடு, உனக்குள்ள கடவுளை அறிய கற்றுக்கோ. அதை தான் இங்கே சொல்லி கொடுத்துங்கிறோம். உலகத்தை பற்றியே நான் பேசுறதில்லை. ஏன்னா உலகத்தை யாராலையும் மாற்றிட முடியாது. நம்ம குடும்பத்தில் 4 பேர் இருக்கிறோம். பெங்களூர்லேருந்து ஒரு ஆள் வந்தார், சாமி உலகம் என்ன இப்படி போகுது, இது ஒன்றும் சீர்படுத்த முடியாதா? என்னடா இந்த ஆளுக்கு வேறு வேலை இல்லை பொழுதுன்னு. உன் புள்ள உன் பேச்சு கேட்கறமா? கேட்க மாட்டேன்றான் சாமி. உன் நீ பெற்ற புள்ளையே உன் பேச்சு கேட்கல, உலகம் கேட்குமா போயா அப்படின்னா? ஏன்னா நம்ம குடும்பத்துக்குள்ளே இருக்கிறவங்க நம்ம சொன்னால் கேட்குறாங்களா? எந்த குடும்பத்தில் கேட்குறாங்க? நான் சொன்னதெல்லாம் எங்கள் வீட்டில் குடும்பத்தில் இருக்கிறவங்க தட்ட மாட்டாங்கன்னு சொல்லுங்க, ஒரு ஆள் வாங்க. காரணம் அவங்களுக்கு ஒரு எண்ணங்கள், அவங்கவுங்களுக்கு ஒரு செயல்கள், அவங்கவுங்களுக்கு ஒரு வருமானம். அதை தேடி ஓடி நிற்கிறவங்க யாரையும் யாரும் மதிக்க மாட்டாங்க. மதிக்கிற மாதிரி இருக்கோம், மதிக்கிறது இல்லை. இந்த உண்மை தெரியாததால் நம்ம இப்படி பேசுகிறோம். இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா, இது உலகம் அப்படி தான் அழிவை நோக்கி வேகமாக போயின்னு இருக்குது, அதனால் இது இப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். என்னுடைய பக்தர்களுக்கும் பிரம்மசூத்திர குழு சார்பிலையும் என்னுடைய சார்பிலையும் ஆத்ம வணக்கம். நம்ம ஆசிரம சார்பில் 4 புக்குங்க இருக்குது, நிறைய புக்ஸுங்க, கிட்டத்தட்ட இது வரைக்கும் 2000 புக்குக்கு மேலே போயிருக்குது. வாங்கணும், தமிழ்நாட்டுக்குள்ளே வாங்கினீங்கன்னா 700 ரூபா அனுப்பிச்சிட்டிங்கன்னா ஒரு சிவகுமாருக்கு, அவர் உங்களுக்கு அட்ரஸ் கரெக்டான அட்ரஸ் அனுப்பிச்சு ஃபோன் நம்பரோடு அனுப்பிச்சிட்டிங்கன்னா 700 ரூபா கூட அனுப்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு புக் அனுப்பிச்சிடுவார். வெளிநாட்டிலேருந்து வர்றது ஒவ்வொரு நாட்டுக்கு ஒவ்வொரு விலையாக இருக்குது, இது கொரியர் சார்ஜு. அதனால் அவர் சிவகுமாரை காண்டாக்ட் பண்ணிட்டீங்கன்னா அவருடைய ஃபோன் நம்பர் இருக்குது, அதில் காண்டாக்ட் பண்ணி கேட்டிங்கன்னா எந்த நாட்டிலேருந்து கேட்குறீங்க, எவ்வளோ விலைன்றதை அவர் சொல்லிவிடுவார். உங்களுக்கு நீங்கள் காசும் ஃபோன் நம்பரு நாடு அனுப்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக புக்கு வந்து சேர்ந்துடும். சரம் பார்த்தால் பரம் பார்க்கலாம், மௌனம் பேசுமா, வாழ்க்கை வரலாறு, சீடர்கள் கேள்வியும் குருவின் பதிலும், இந்த 4 புக்குகளும் இருக்குது. நீங்கள் வாங்கி படித்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான ஆன்மீக விளக்கங்கள் அதில் கிடைக்கும். எல்லா கேள்விகளுக்கும் பதில் இருக்குது அதில். தனிப்பட்ட முறையில் நான் சொல்கிறத விட அதை வாங்கி படிக்கும்போது உங்களுக்கு எல்லா கேள்விக்கும் விடை கிடைக்கும்.
நன்றி வணக்கம்.